Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Archean Chemical Industries Limited IPO November 9th தேதி ஓபன் ஆக போகுது. சோ இந்த IPO பற்றிய டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாலேயே லீடிங் ஸ்பெஷாலிட்டி மெரைன் கெமிக்கல் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. ஸோ மெரைன் கெமிக்கல் மேனுஃபேக்சர் அப்படிங்கும்போது இந்த பிஸ்னஸில் ஹை என்ட்ரி பேரியர் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவர்களுடைய கஸ்டமர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்காங்க. எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தில் ரேன் ஆஃப் கூச் அப்படின்ற இருக்கிற இடத்துல இருக்கிற ரிசர்வ்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் குஜராத்லேயே இருக்குது. மூணு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோமைன். ஸோ ப்ரோமைன் வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் லீடர் இன் மெர்ச்சன்ட் சேல்ஸாக இருக்காங்க. ப்ரோமைன்லேருந்து 50.9% ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் சால்ட். இது வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க. இதில் 48.9% ஆஃப் ரெவன்யூ இந்த செக்மெண்ட்லேருந்து கிடச்சிட்ருக்கு. அடுத்து வந்து சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ். இது வந்து ஒன்லி இந்தியன் மேனுஃபேக்சரராக இருக்காங்க. இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுற ஒன்லி கம்பெனி ஆர்கீன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஆர்கீன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்ன செக்டார்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோமைன் வந்து ஃபார்மா மெடிக்கல்ஸ், அக்ரோகெமிக்கல்ஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் பேட்டரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் சால்ட் பார்த்தோன்னா சோடியம் கார்போனேட், காஸ்டிக் சோடா, ப்ளீச்சிங் பவுடர், சோடியம் சல்ஃபேட், சோடியம் மெட்டல் இது மாதிரியும். நெக்ஸ்ட்டு சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் பார்த்தோன்னா ஃபெர்டிலைசர் அண்ட் ஆல்சோ மெடிக்கல் யூசஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்க, என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இந்த கம்பெனி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, கத்தார், பெல்ஜியம், நெதர்லாந்துன்னு நிறைய கண்ட்ரீஸில் இவர்களுடைய ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோமைன் குளோபல் மார்க்கெட்டில் 5.8% சிஏஜிஆரில் 2020-25 வரைக்கும் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் சால்ட் 2.8% சிஏஜிஆரில் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் பார்த்தோன்னா 6% ஆஃப் சிஏஜிஆரில் க்ரோ ஆகும் 2020-25 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் ஓகே. என்ன பர்பஸ்க்காக ஐபிஓ வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 805 கோடி, அதில் 644 கோடியை என்சிடி நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் ரிடம்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் கடனை ரீபே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு கடன் அப்படின்னு பார்த்தோன்னா June 2022 915 கோடி இருக்குது. ஸோ அதில் 644 பே பண்ணிட்டாங்கன்னா 271 கோடி கடன் இருக்கும் ரிமைனிங் ஆஃப்டர் த ஐபிஓ. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ப்ரமோட்டர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கெமிகாஸ் ஸ்பெஷாலிட்டி கம்பெனி. நெக்ஸ்ட்டு ரவி பெந்தூர்த்தி அண்ட் ரஞ்சித் பெந்தூர்த்தி. ரவி பெந்தூர்த்தி இவர் வந்து ப்ரமோட்டர் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரஞ்சித் பெந்தூர்த்தி இவர் ப்ரமோட்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக அந்த கம்பெனியில் இருக்காங்க. கெமிக்கல் பிஸ்னஸில் பார்த்தோன்னா 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவருக்கு. இவர்களுடைய ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ வர்றதுக்கு பிஃபோராக 65.5, ஆஃப்டர் த ஐபிஓ 53.4% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் ஓகே. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2020 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது நல்லா சூப்பராக தான் இருக்குது. இயர்னிங் பர் ஷேர் 2022 18.26 ரூபீஸு, நெட் அசட் வேல்யூ 25.28 ரூபாய் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் 72% இருக்குது. 2020 லாஸ் அப்படின்றனால அப்போ வந்து ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் இல்லை. ஸோ இப்போ 2022 பார்த்தோம் அப்படின்னா 72% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் பார்த்தீங்கன்னா 34.62%. ஸோ சூப்பர். டெப்ட் டு ஈக்விட்டி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ June 2022 படி 2.65 இருக்குது. பட் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அந்த என்சிடிலாம் ரிடம்ஷன் பண்ணதுக்கப்புறம் இவர்களுடைய கடன் நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு லிஸ்டட் பேஸ் பார்க்கலாம். 4 கம்பெனிஸை லிஸ்டட் பிஎஸ்ஆ ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸ், தீபக் நைட்ரேட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், நியோஜின் கெமிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி. இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஐபிஓ வர்ற ஆர்கீன் கெமிக்கல்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தீபக் நைட்ரேட் இருக்காங்க. ஓகேங்க, பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக நியோஜின் கெமிக்கல்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனியோட பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கீன் கெமிக்கல்ஸோட பிஇ மல்டிபிள்னு பார்த்தோன்னா 22 வருது. ஸோ இங்கே இருக்கிற பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப ஆர்த்திக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்காங்க பிஇ மல்டிபிள். ஸோ அதுக்கப்புறம் ஆர்கீன் கெமிக்கல்ஸ் வந்துடுறாங்க. ஸோ ஐபிஓ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.
ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 9ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 11ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பண்ட் 407 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 36 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி என்பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1462 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 657 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 805 கோடி. இந்த கம்பெனி 2020 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரீட்டெயில் ரிசர்வேஷன் வெறும் 10% மட்டும்தான். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் நவம்பர் 16ஆம் தேதி, அலாட் ஆகலைனா ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் 17ஆம் தேதி, ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது நவம்பர் 18ஆம் தேதி, லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 21ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14904 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 7 நவம்பர் அன்னைக்கு கிரே மார்க்கெட்டில் 60 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 407 ரூபாய் அப்படின்னு வச்சோன்னா 14% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்ட்ரார் லிங்க் இன் டைம் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் த ஐபிஓ 53.4% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ஓகே தான், ஃபைனான்ஷியல்ஸ் நல்ல குட்டாக தான் இருக்குது, ரெவன்யூ அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது, பட் கடன் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஆஃப்டர் த ஐபிஓ கடனை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லீடிங் ஸ்பெஷாலிட்டி மெரைன் கெமிக்கல் மேனுஃபேக்சராகவும் எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாடா கெமிக்கல்ஸ், தீபக் நைட்ரேட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், நியோஜென் கெமிக்கல்ஸ் இது மாதிரி ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ஐபிஓ ப்ரைஸ் வேல்யூ அப்படின்றது ஓகே தான், கரெக்டான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸும் ஓகே. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸும் ஓகேவாக இருக்குது அப்படின்றனால லாங் டேர்முக்கு இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த கருத்து தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம், செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் 7 நவம்பர் வரைக்கும் பார்த்தோன்னா 14% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 & 0 தோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.